நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. இந்த நேரத்துல நீங்க யார மிஸ் பண்ற? ஆமாம்ல, ஃப்ரீ ஸ்பின் இருந்தால் ஜாலியாக தான் இருந்திருக்கும், டைமண்ட்ஸும் செலவு இருக்காது. அப்படி இந்த ஃப்ரீ ஸ்பின் இல்லாததுனால என்ன நடந்திருக்கும் நாங்கள் வீடியோக்கில் போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன்று. சின்ன சேர்ந்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கேன் அந்த ஒரு கோப்ரா எம்பிபாட்டி, அதோட சோதனைகள் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்டே வந்துட்டு நான் வந்து நைட்டே ஸ்பின் பண்ணிட்டேன், அதுதான் என்னோட தப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கிடைக்கல. ஸ்பின் பண்ணுற எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ரெண்டு தேவையில்ல, அது ரெண்டையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, போட்டு தட்டு தட்டு தான், மாட்டு தட்டு மரண தட்டு தான். இந்த எம்பி பாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம் கன்ஃபார்ம். 30 நாளைக்குள்ளலாம் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருவீங்க. ஏன்னா ஒரே ஒரு வீக்லி இல்லை ரெண்டு வீக்லி மட்டும் போட்டால் போதும். எவ்வளோ டைமண்ட் ப்ரோ இதுக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏன்னா ஃப்ரீ ஸ்பின் வந்து எனக்கு ஃப்ரீ ஸ்பின் வந்து முன்னெல்லாம் ஏகேக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்லடன் ஸ்கேருக்கும் வரல, சாரி மெக்லடன் வாயில் வர மாட்டேங்குப்பா, மெக்லடன் ஸ்கேருக்கும் கொடுக்கல. இந்த ஒரு ப்ரெடேட்டரி கோப்ரா எம்பி பாட்டிக்கு வந்து நமக்கு தரல. ஏன்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஸ்பின் பண்ணுறது ஓடிக்கிட்டு இருக்கும், பிடிச்சா பாருங்கள். இல்லை நான் சொல்கிறத, ஏன் ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கல, ஃப்ரீ ஸ்பின் கிடச்சிருந்தா என்ன லாபம் அப்படின்னு வந்து கேட்டுட்ருங்க. ஏன் ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தா என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் மொத்தமாக 10 ஸ்பின் பண்ண வேண்டியது இருக்கும், 12 இருக்கும், 2 தான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரி, அதை பார்த்திங்கன்னா 8 ஸ்பின் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம நடந்து தப்பாக சொல்லிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 இருக்கும், அதில் நம்ம 2 இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா மொத்தம் 8 தானே, 8 ஸ்பின் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பின்னாக இருந்ததுன்னா, ஏன் ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கலனா பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்ல விழுந்துட்டு அப்படின்ட்டு கரீனாவோட கெட்ட எண்ணம்னா ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கல. அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து 9 டைமண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 9 டைமண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபஸ்ட்டே 9, 19 அப்படின்ட்டு கூடிக்கிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கே நம்மளுக்கு வந்து 9 கேட்குறதுனால, ரெண்டாவது ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 தான் கேட்கும். ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு ஃப்ரீ கேட்குறதுனால ரெண்டாவது ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் தான் கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகேயில் கடைசி இது வந்து பார்த்தீங்கன்னா 399 தான் வச்சுருப்பாங்க. இதிலலாம் பார்த்தீங்கன்னா 499 கொண்டு வந்துருப்பாங்க. நானும் பார்த்தீங்கன்னா 399 இது வந்துடும்னு பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு ஏமாற்றம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் 499 வந்துட்டுப்பா. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 199 இது பண்ணது கூட எனக்கு வந்து இது இல்லை, டைமண்ட்ஸில் நான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் போய் டாப் அப் பண்ணிட்டு தான் வந்தேன். டாப் அப் பண்ணிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல. நான் வந்து எதுக்கு எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எடுத்தால் வந்து ஃபுல் அது என்ன சொல்ல, அந்த 4வது லெவல் இருக்குல்ல, 4வது லெவல் மேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா எடுக்காமல் கடைசியில் அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம், அந்த டோக்கன் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் எடுக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்கலை. எப்படியும் எடுத்துருவேன், 30 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே லெவல் 4 கொண்டு போயிடலாம் வேறு லெவல். அது பார்த்தீங்கன்னா கில் மாண்டேஜ் எல்லாமே போடலாம், வேறு லெவலில் அடிக்கும்ட்டு சொல்கிறாங்க. நான் போக்கர் கூட யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எம்பி பாட்டி கூட அவ்வளோ நல்ல ஸ்கின்லாம் கிடையாது, அந்த ரெட் கலர் போக்கர் மட்டும் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அக்யூரேசி மட்டும் தான் டபுள். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கேன், உங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் போக்கர் இருந்தால் கண்டிப்பாக எடுக்காதீங்க, ஓகேங்களா? ரெண்டுக்கும் ஒரே பவர் தான். ஆனால் என்ன, போக்கர் வந்து ஷார்ட் ரேஞ்சில் சூப்பராக இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரீசார்ஜ் பண்ணிட்டு நெட் ஆஃப் ட்ரிக்லாம் பண்ணி பார்த்தேன், கடைசியில் வேறு லெவலில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணும்போது இதில் வந்து ட்ரிக்கு பக்கு இதெல்லாமே கிடையாது நண்பா, உங்களுக்கு வந்து கிடைக்கிறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுத்தும்போது அப்பப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க, ஒரே இதாக போட்டு சுற்றிக்கிட்டே இருக்காதிங்க. வெளியே வந்துட்டு ஒரு வெப்பன் ரயில் சுற்றுங்க, இல்லைனா ஒரு கோல்டு ரயில் சுற்றுங்க, இல்லைனா நெட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு திருப்பி ஒரு கோல்டு ரயில் சுற்றிட்டு இதுக்கு வாங்க. அப்படி அதாட்டு நம்ம வந்து சர்வரே பார்த்தீங்கன்னா குழப்பணும். அதாட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் நெட்டு மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப்ன்ற ட்ரிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ராயில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்துருவோம். நம்மளுக்கு லக்கி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு 4-5 கார்டிலே பார்த்திங்கன்னா எடுத்துருவோம் அந்த ஒரு நெட் ஆஃப் ட்ரிக்னால. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுக்கவோ வேண்டாமான்னு இருந்தேன். அந்த 199 ஸ்பின்னில் நம்மளுக்கு கிடச்சிரும்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, டாப் அப் வந்து திருப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். அதான் பார்த்திங்கன்னா என்னோட தப்பு, நான் வந்து விட்டுருக்கணும். ஒரு வீக்லி போட்டிருந்தால் அழகாக கிடச்சிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஸ்பின்னில் என்ன நடக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள். நான் நெட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்,
நெட் ஆஃப் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டு தட்டுன்னு தட்டிட்டு, இது பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப பெரிய தப்பு. காலையில் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ வந்து நெட் ஆன் பண்ணியாச்சு. இந்த ஸ்பின்னில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக விழுந்துடும். இந்த ஸ்பின் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் ஸ்பின் கொடுத்துடலாமாப்பா. ஸ்பின்னு கொடுத்தாச்சு, இப்போ வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த ஸ்பின்லேயே கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கரீனா எப்படி திட்டணும்னு தோண தெரியுமா? செத்த பையில அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமண்ட் பக் ஆகிட்டு, நான் ஸ்பின் பண்ண டைமண்ட் வந்து எனக்கு காமிக்கல. அதனால திருப்பி லாகின் பண்ணும்போது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே கைஸ், இந்த வீடு அவ்வளோதான். யாருமே கிடைக்கலன்னு கவலைலாம் படாதீங்க. நம்ம வந்து எப்படியும் கண்டிப்பாக எடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா கில் மாண்டேஜ் போட்டுடலாம். ஓகே கைஸ், இந்த வீடு அவ்வளோதான். எப்போதும் நல்லா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.